மேடம் இந்த முறை ரெண்டு மாடலையும் கொடியேற்றுறீங்களா மேடம்? ஆமாம். நேரம் ஏழு டு எட்டு, இங்கே ஒம்பது ரெண்டு பத்து. இல்லை, இதில் வந்து ஒரு அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் ஏதோ நான் ரேஷன் கடையை திறக்க வேணாம்னு சொன்ன மாதிரியும், நான் ஏதோ போட்டு போடணும்னு மாதிரியும், ஏதோ நான் தான் தாராய கடையும் திறக்கிற மாதிரி இப்படிலாம் போடுறாங்க. இதில் வந்து எனக்கு வந்து இதில் எந்த ஒப்புதலும் கிடையாது. அடிப்படை ஆதாரம் இல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டும் ரேஷன் கடை பிரச்சனை என்பது நெடுநாளாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் கூட்டணியில் இருக்கிற போது இதுக்கு முந்தைய ஆட்சியிலே இருந்தது. அதற்கு என்று சில வழிமுறைகள் இருக்கிறது. அதற்கே என்று ஒரு குழு அமைக்கப்பட்டு எந்த விதத்திலெல்லாம் இதை சரி செய்ய முடியும் அப்படின்றது. ஏன்னா இப்போ மூடப்படலை, இது ரொம்ப நாட்களாக மூடப்பட்டிருக்கு. அதில் சம்பள பாக்கி இருக்குது, அதில் சில பிரச்சனைகள் இருக்குது, திடீர்னு திறந்துட முடியாது. அதனால் நான் உண்மையை சொன்னால் அதில் ஏ மேலே பாயத்தில் ஒன்றுமே இல்லை. என்னை பொறுத்த மட்டும் நான் வந்து புதுச்சேரி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் எனது பணி இருக்கிறது. வேறு எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. அதனால் எனது என்னை பற்றி சொல்பவர்கள் கூட நாம் நல்லது செய்வதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான். எதையுமே சுயநலத்திற்காகவோ இல்லை என்றால் வேறு எந்த பிரச்சனைக்காகவும் நம்ம செய்கிறதில்ல. மக்கள் நலன் சார்ந்து செய்து கொண்டேன். இல்லை, நான் அதை நான் சும்மா இல்லை, நான் வந்து அதெல்லாம் நாங்கள் உண்மையாக இருக்க வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. தமிழக ஆளுநர் வந்து தொடர்ந்து விமர்சிக்கும் போது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க, பதிவு செய்வாங்க. ஆனால் துணை ஆளுநர் பாண்டிச்சேரி வந்து அடிக்கடி போஸ்டர் ஓட்டப்படுது, கண்டிச்சோ இல்லை குற்றச்சாட்டு வைக்கும். இல்லை, இதில் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஏன் அப்படி செய்கிறாங்க, நான் உண்மையாக பணியாற்றி கொண்டிருக்கிறது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். மத்திய அரசு குறைஞ்சத்தில் பிரதிநிதிகளை மத்திய அரசு இடம் போடுறதுன்னு மத்திய அரசு அமலாக்கத்துறை அனைத்து கையில் வச்சிருக்கோம். நீதித்துறையும் கையில் வைக்கிறத பார்க்கணும்னா நாராயணசாமி அவர்கள் அதை சொல்வார்கள். அவர்கள் இருக்கும்போது அவங்க இந்த பிரச்சனையை சந்தித்துக் கொண்டுதான் இருந்தாங்க. ஆனால் நேற்றைய தினம் நீங்கள் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னால மரியாதைக்குரிய கிரண் ஜிஜு எந்த கருத்தை தெளிவாக சொன்னார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2006 நினைக்கிறேன், அப்பொழுதே இதை போல ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னதை தான் நாம் திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். அல்ல, அவர் அதுக்கு சரியாக பதில் சொன்னார். நான் என்னை விட அவர் சரியாக பதில் சொன்னார்ன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அவர் சொன்னது தான், நான் சொல்றதுல இது ஒன்றுமே இல்லையேப்பா. இதில் என்கிட்ட இந்த கேள்வி கேட்கவே கூடாது. அது சட்ட அமைச்சர்கிட்ட கேட்டு அது மூலம் கேட்கறது தான் நல்லது. அதனால் என்னை பொறுத்த மட்டும் அனைவருக்குமே எனது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். G20 மாநாடு 30ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதுக்கு சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நான் அவங்க கிட்டலாம் கேட்டுக்கொள்வது, எல்லோருமே நாமெல்லாம் பெருமை அடையக்கூடியதற்கு இந்த G20 மாநாடு நடைபெறுகிறது. ஆக இந்த G20 மாநாடிற்கு அனைவரும் ஆதரவு தந்து நம் நாட்டின் பெருமையை உலகில் பறைசாற்ற வேண்டும். புதுச்சேரியில் உள்ள அத்தனை கலாச்சாரமும் உலக மக்களுக்கு தெரிகின்ற அளவிற்கு பல நிகழ்வுகள் நடை இருக்குது. அதனால தான் இன்னைக்கு கூட தலைமைச் செயலர், கலெக்டர், முதலமைச்சர் அவர்களோடு சில விவாதங்கள், ஆலோசனைகள் ஆக இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு அதுதான் கொஞ்சம் இங்கே வர காலதாமதமானது. அதனால மிக சிறப்பானதொரு திட்டம் இருக்கிறது இந்த G20 மாநாடு. புதுவைக்கு பெருமை சேர்க்கும் அளவிற்கு 30ஆம் தேதி பல மாநிலங்களிலிருந்து வருகிறார்கள், பல நாடுகளிலிருந்து வருகிறார்கள், ஆரோவில்லுக்கு போகிறாங்க. நம்ம சாப்பாடு, நம்ம கலாச்சாரம் அவர்களுக்கு தெரியப்படுத்த இருக்கிறது. அதனால் மகிழ்ச்சியாக நமது பெருமையை பறைசாற்றுவோம் என்பதைத்தான் நான் இங்கே தெரிவிக்கிறேன். ஜிதேந்திர சிங் அவர்கள் வரணும். அவங்க 29ஆம் தேதி, ஏன்னா 31ஆம் தேதி பாராளுமன்றம் கூடுறதுனால முன்னாலே வந்துட்டு எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்துட்டு செல்வேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். G20 ஃபாரினர்ஸ்லாம் வராங்கல்ல மேடம், சாலை வசதிகள் ரொம்ப மோசமாக இருக்குது, கடலூர் சாலை எல்லாம் பார்த்தீங்கன்னா. இல்லை, எல்லாமே அடிப்படை வசதிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். பத்து நாள் தான் இப்போ நீங்கள் தான் இதுக்கு முன்னால். இல்லை இல்லை, அது நம்ம செய்ய வேண்டிய எல்லா நடவடிக்கைகளும் ஒரே நாளில் எல்லாத்தையும் போட்டு எந்தெந்த சாலைகளெல்லாம் போட வேண்டும் அதெல்லாம் போடப்பட்டு கொண்டு தான் இருக்குது. எனக்கு என்னன்னா, இதுக்கு முன்னாலேயும் அரசாங்கங்கள் இருந்தது, அவங்க அதெல்லாம் சரி செய்யாமே இருந்தாங்கன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதுக்குன்னு இந்த அரசாங்கம் வந்து அதுக்கு நான் பாரா பேசினேன். அடிப்படை வசதிகள் எல்லாம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதில்
எந்த மாட்டு கருத்தும் இல்லை. அதற்கென இன்னும் சொல்ல போனால் எல்லா கோப்புகளையுமே மக்களுக்காக இப்போ 23ஆம் தேதி 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு கொடுப்பதற்கான நிகழ்ச்சி இருக்கிறது. மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதை ஆளுநர் என்ற வகையில் நான் அதற்கு ஒப்புதல் அளித்தேன். ஆக இப்படி நல்லதை பார்ப்போமே நம்ம. அதான் எனது கோரிக்கை. பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லா பாதுகாப்பு ஏற்பாடு கடல் சார்ந்த பகுதியாக இருக்கு. சிறப்பாக இல்லை எல்லாம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாமே சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தமட்டில் வளர்ச்சிக்கான அத்தனை திட்டங்களும் தீட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. டெஃபினட்டாக புதுச்சேரி இன்னும் ஒரு ஆண்டுகளுக்குள்ள எல்லா விதத்திலும் இன்னும் சொல்லப்போனால் டிபி முக்த பாரத்னு டிபி இல்லாத இந்தியாவில் நாம தான் 70 லட்சம் ரூபாயில் மொபைல் எக்ஸ்ரே கருவி வைத்து வீடு வீடாக சென்று டிபி இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நான் சகோதரர்கள்ட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பாண்டிச்சேரியில் உள்ள நல்ல வயிற்றையெல்லாம் நாம் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்றது எனக்கு கருத்தாக இருக்கும்.